வணக்கம். தற்பொழுது கிடைத்த செய்தியொன்று, கொழும்பு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வெளி மாசுபாடு அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் காற்றின் தரச்சுட்டேன் 100 தாண்டியும் நாட்டின் சில பகுதிகளில் 150 தாண்டியும் பதிவாகியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும், வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் ஏழுமான வரை வீட்டில் இருக்குமாறும், அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் வெளியில் செல்லுமாறும் அசைல குணவர்த்தன மேலும் கூறியுள்ளார். சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும், இதனால் எவரேனும் பாதிக்கப்பட்டால் உடனே வைத்தியரை அணுகுமாறும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்தியை நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். கொழும்பு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வழி மாசுபாடு அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் காற்றின் தரச்சுட்டே 100 தாண்டியும் நாட்டின் சில பகுதிகளில் 150 தாண்டியும் பதிவாகியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும், வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் ஏழுமானவரை வீட்டில் இருக்குமாறும், அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் வெளியில் செல்லுமாறும் அசைல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பவர்கள் மிகவும் அவதானமாக இந்த காலகட்டங்களில் இருக்க வேண்டும் எனவும், இதனால் எவரேனும் பாதிக்கப்பட்டால் உடனே வைத்தியரை நாடுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.